நீ கேட்கும்போதே ஒரு நிகழ்வை வந்து தெளிவாக ஒரு விஷயம் கேட்குறீங்க. இதை நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம். நீங்கள் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் எல்லாமே உண்மை தான். கரண்டை எப்படி நம்ம பார்க்கலையோ, கரண்ட் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதை உணர்வாக உணர முடியுமா? ஆனால் அதுவே அந்த கரண்டை ஒரு ஃபேன் காற்றில் உணர முடியுமானா? அந்த ஃபேன் காற்றில் உணர முடியும். அது வந்து அதுமாரி மாறும். அந்தமாரி தான் என் வாழ்க்கையில். ஏன்னா தனக்கு நடக்காத வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து ஒரு கேள்வி பொருளாக தான் இங்கே மாறும். ஆனால் தனக்குன்னு வரும்போது, வயிற்றுவலி வரும்போது, அப்போ என்னமோ வயிறு நமக்கு மட்டும் தான் அழிக்குது. ஆனால் இதை ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஜோதிடராக இருந்து, ஏன்னா பலதரப்பட்ட மக்களை நான் வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வில் வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் நிறைய விஷயம். நான் அதை எதுவுமே நம்ப நான் நம்ப முடியும். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அதேமாரி தான் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டீங்களோ, நீங்கள் இந்த பில்லி, சூனியா, ஏவல், கந்திஷ்டி, கடவுள், தெய்வம், தேவதைகள், நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அத்தனை உண்மையாக. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, மனநிலை பொறுத்து. சரி, ஜாதகத்துக்கும் மனநிலைக்கு என்ன விஷயம்? இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னென்னா மனம். இந்த மனசை பற்றி பேசுகிறேன்னா நேரமே பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நைட் பகலில் இருக்கக்கூடிய ஒரு மனம் வேறு, பகலில் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம், நைட்டில் சின்னதாக ஒரு பொருள் மேலே கீழே வீட்டுக்குள்ளே விழுந்துட்டுனா வீடு பூட்டி இருக்கும். நல்லா கேட்டுங்க, வீடு பூட்டி இருக்கும். மேலேருந்து ஒரு பொருள் சின்னதாக ஒரு ஏனமாக இருக்கலாம், இல்லை ஒரு டப்பாவாக இருக்கலாம், கீழே விழுந்தோடனே ஒரு நிமிஷம் நீங்கள் உடனே எடுத்து பார்ப்பீங்களா அப்படின்னா, தன்னை அறியாத ஒரு பயம் இருக்கும், தன்னை அறியாத ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் வரும், எல்லாருக்குமே இருக்கும். அந்த பயம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம், அந்த மனம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஊரில் வந்து ஒரு சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆசிரியர் வந்து நீ படிக்கலாம், நீ உன்னால் படிக்க முடியும், நீ வேகமாக ஓடு, உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க. எப்படி? உண்மையிலே படிக்க மாட்டான் தெரியும், ஆனால் அந்த ஆசிரியர் என்ன பண்ணும், படிக்கும். சில பேர் என்ன பண்ண, நீ உருப்படே மாட்டான், நீ படிக்க மாட்டான், நீ முட்டாளாயிடுவா. அப்போ இதிலேயே வந்து நிறைய பேர் வெக்ஸாகியும் அவங்களுடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இதை சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னால் தான் புரியுங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தையை பாராட்டுறாங்க, அவங்க சந்தோஷமாக படிக்கிறான். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குழந்தையை திட்டுறாங்க, அவர் உண்மையில் நல்லா படிக்க வேண்டிய குழந்தை கூட அதில் வந்து ஒரு பாதிப்படையுது. இதுதான் உண்மை. அதேமாரி தான் சில நிகழ்வுகள் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க கடனால், நோயால். இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். ஏன்னா அங்கே நிகழ்வு நடக்கலை, ஏன்னா வயிற்றுவலி அவனுக்கு இல்லை, நமக்கு இல்லை. ஏன்னா எப்படி அவங்களுக்கு இல்லை, அவங்க சொல்லுவாங்க, சாமி எங்கள் வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க சாமி. முதல்ல வந்து அவங்கள வந்து கேளுங்க, எல்லா ஜோதிடர்களும் சரி, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட கேளுங்க, உண்மையிலே அந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் இருக்குது, இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு பத்து நிமிஷம் 20 நிமிஷம் வந்து சில நேரங்களில் வந்து சரியான வழிகாட்டுதல் அப்படின்னு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவங்க பேசும்போது மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்க விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அது இல்லைன்னு சொல்லாதீங்க. அது அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், என்ன சொல்கிறாரு, இவருக்கு என்ன தெரியும், ஏன்னா யாருக்கு வயிற்றுவலி, எனக்குள்ள வயிற்றுவலி, எப்படி எனக்குள்ள வயிற்றுவலின்ட்டு அவர் போடுவோம். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்குது இல்லை உண்மை பொய்யெல்லாம் அப்புறம், அதே மாதிரி அவங்கள்ட்ட என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு இல்லைங்க, 10 நிகழ்வு சொல்லுவாங்க, அடிக்கிட்டே போவாங்க. அப்படி போகும்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஒரு செயல் ஒன்று, ஒரு தொழில் தொடங்கியிருப்பாங்க. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, உண்மையிலேயே வாசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், வாசு சம்மந்தப்பட்ட குறைபாடு இருந்திருக்கும். ஏங்க அந்த இடத்துக்கு எங்கே போனீங்க, அந்த இடமே ஓடாதுங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போடுவார். இப்போ ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, இப்போ 4 சொன்னால் என்னங்க, அது முச்சந்தியில் இருக்குது, அந்த இடத்துல போய் ஒரு டீ கடை வச்சுருக்காரு. உண்மையிலே டீ கடை முச்சந்தியில் தாங்க ஓடும். எப்படி டீ கடை எந்த இடத்துல ஓடும் அப்படின்னா, 3 சந்திக்கிற இடத்துல முச்சந்தியில், கார்னரில், 4 சந்திக்கிற இடத்துல, வளைவில், முக்கத்தில். நீங்கள் எங்கேயாச்சும் முக்கத்தில் பாருங்கள், வளைவில் கண்டிப்பாக. அந்தமாரி சில யோகங்களும் அந்த இடத்துல இருக்குது. என்ன கடை வைக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து அந்த இடம் ஓடும். சரி, நம்ம வந்து அந்த ஜாதகரை ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பேச சொல்லணும். அவங்க பேசுகிறாங்க, என்ன தொழில் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்போம். இப்போ என்ன நடக்குது சார், 10 முன்னாடி நான் இதை தொடங்கினேன். அப்போ என்ன நடந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் 5 இடம் பார்த்துக்கிட்டே வரணும். நீங்கள் அந்த 10 முன்னாடி என்ன
தனுசு லக்னம் ஐந்தாம் பதிவு செவ்வாய் அட்டமத்தில் நீசம். அப்போ மனசு பிரச்சனை இருக்கா? மனசு பிரச்சனை இருக்குது. முதல்ல காரணம் மனசு. எப்படி மனசை வந்து உங்களை உடைக்கிறது? இந்த கிரகங்கள் தான் பண்ணுது. இந்த கிரகங்கள் இல்லாமல் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இந்த கிரகங்கள் என்ன, ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருந்தால், தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம், ஐந்தாம் அதிபதி யார், செவ்வாய், எட்டாம் வீட்டில் இருந்தால், செவ்வாய் நீசமாக இருக்குது உச்சமாக இருக்குங்கிற அப்புறம் எட்டாம் வீட்டில் இருந்து உண்மையிலேயே அது ராகுவோட சேர்க்கை பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு இந்த புத்தி பேதளித்து போய் சொல்கிறதெல்லாம் நம்புறது. நீங்கள் இந்த சவுண்டு கேட்டுச்சில், நைட்டு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, கீழே ஒரு டப்பா வந்துச்சில், உங்கள் வீட்டில் நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு டப்பா வந்துருக்கும், உங்கள் வீட்டில் ஒரு பேய் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம் சாமி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் எல்லா வீட்லையும் ஏதாச்சும் விழுந்துருக்குங்க. வாழ்க்கைங்கிறது என்னென்னா உண்மையிலே வந்து இதுவே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் லக்கணம் வந்து தனுசு லக்கணமாக இருந்து அஞ்சாம் வீட்டிலே வந்து செவ்வாயிராக இருந்துச்சுன்னா அது ஏதோ உனக்கு கீழே பூனாகினா ஓடி போயிருக்கும், கீழே வந்திருக்குமா, அப்படி உண்மையிலே இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். இந்த பாவங்கள் அவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். இந்த செவ்வாயிராக தொடர்பு பெற்றால் ஒரு மனசுக்குள் ஏற்படக்கூடிய பயமும் பதட்டமும் தயக்கமும் இறுக்கமும் நெருடலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி துருவினை சக்திகள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அல்ல, அப்படி இல்லைன்னா அது மாதிரியான மன நிலைகளை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத உண்மை. உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், அதோட்டு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயிராக சேர்ந்துருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அப்படின்னா தர்ப்பை புல் இருக்குல்ல, தர்ப்பை புல்லோட சம்மந்தப்பட்ட கயிறு இருக்கும், இல்லை வாசல் மாலையில் வந்து தர்ப்பபுல் கயிறு வந்து கட்டுறது. அதேமாரி அந்த புகையிலை இருக்குல்ல, புகையிலை சம்மந்தப்பட்ட பொருட்கள், இந்த பொருட்களை வந்து வீட்டில் வச்சுக்கிறது. அது வந்து சாமிக்கு நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து வேதாரண்யம், நாங்கள் அந்த வந்து அந்த பக்கத்தெல்லாம் கோயில் நிறைய விலையுமா அந்த முதல் கண்ணின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கண்ணி கட்டும்போது, கோயில் வந்து முதல் கண்ணி கட்டும்போது, அதாவது வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பரணி மேலே, பரணி மேலே அந்த சன்னல் சாக்கு இருக்குல்ல, அந்த சன்னல் சாக்கில் வந்து அந்த கோயிலை கண்ணி, அதாவது 60 இலை 60 இலைங்கிறது அங்கே அவ்வளோ இருந்துச்சு கட்டி வைக்க முடியும். உங்களுக்கு வந்து 2 இலை 3 இலை முழுமையான இலையை வாங்கி வீட்டில் பரணியில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பரணிக்கு மேலே வந்து கார்னரில் ஏதாச்சும் ஒரு குக்கி மாரி இருக்கும் அவங்க வீட்டில். சாமி ரூம்பில் மேலே வந்து என்ன பண்ணும், அந்த புகையிலை வந்து கட்டி தொங்க விடலாம். அந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வராது. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் அந்த நிகழ்வுகள் நடக்குது. எவ்வளோ தூரம் நடக்கும்? இல்லை சார், ஒரு 4 வருஷத்தில் உங்கள் லக்கணம் மாறிவிடுவது. இப்போ ஒன்றும் இல்லை, தனுசு லக்கணம் முடிஞ்சு போச்சு, இப்போ லக்கணம் வந்து மகர லக்கணம் வந்துட்டு இப்போ இருக்குமா அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, சிவபிரகாச சுவாமிகள் இல்லை ராமலிங்க சுவாமிகள், அதுவும் இந்த மன்னாருடைய பக்கத்தில் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி கோயில் இருக்குது, திருப்பரங்குன்றத்துலேயும் இருக்குது. அதே கோயில் வந்து ஐவர் சமாது அப்படிங்கிறது வந்து மன்னார்குடி பக்கத்தில் சுட்டுகோல் ராமலிங்க சுவாமி கோயில் இருக்குது, ஐயா கோயில் இருக்குது. அந்த கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா 90 ஒன்றாவது வைப்பாங்க. அதேமாரி ஐயனார் கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா 90 ஒன்றாவது வைப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வு 90 ஒன்றாந்து வைக்கும்போது, இல்லை பூசும்போது, தெளிக்கும்போது, கடல் தண்ணியை கொண்டா தெளிக்கும்போது, இல்லை தீர்த்து தண்ணி கொண்டா தெளிக்கும்போது, அது இல்லைன்னா முனீஸ்வரன் கோவிலில், நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த முனீஸ்வரன் கோவிலேருந்து இந்த எலுமிச்சம்பழம் கொடுத்து வீட்டில் கொண்டாந்து வைப்பாங்க பாருங்கள். அதன் பிறகு எதிர்பாராத நிகழ்வு எப்படி, இந்த மகர லக்னம் வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பொருள்கள் வீட்டுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு அந்த பொருள், அது பூஜை பொருள்களாக இருக்கலாம், தீர்த்தமாக இருக்கலாம், இந்தமாரி சந்தோஷமான ஒரு கடவுளுடைய நிகழ்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வீட்டுக்கு வரும்போது அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், யோகமாக மாறும். அதுமாரி வாழ்க்கையில் வந்து காலத்திற்கு ஏற்ப தான் நம்மளுடைய நிலைகள் வந்து மாறும். அப்போ வந்து செவ்வாயிராக எப்பயுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து அதை உணரக்கூடிய சூழ்நிலைகள் அந்த ஜாதகத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்களுக்கு பலன் சொல்லணும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். நன்றி, வணக்கம்.